உழைக்கிற அந்த உழைப்பு மேல உன்னோட முழு எதிர்காலமும் ஆதாரப்பட்டிருக்கு அப்படின்றப்போ அந்த டைம்ல உனக்கு தெரியற டிவி, உனக்கு இருக்கிற வாட்ஸ்அப், உனக்கு இருக்கிற ஃபேஸ்புக், சுகம் சுகம் சுகம்னு சுகம் ஒன்னே கொண்டாட்டம் ஒன்னே குறியா இருந்துச்சதா, வாழ்க்கை நாரி போகுமா போகாதா? நாரி போகுமா போகாதா? இங்கதான் இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்கிறீங்களா? எங்களுக்கு என்னங்க, 18 வயசு முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அந்த காலெல்லாம் போயிடுச்சு. பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுறதுன்றது போயிடுச்சு. நீ பொண்ணா இருந்தாலும் சரி, நீ ஆணா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன குறிக்கோள்களை வச்சுட்டு வாழ்க்கையை என்றைக்குமே வாழக்கூடாது. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற பசங்க, எங்க வீட்டில் வறுமையா இருக்கு, என்னால் வந்து ஒரு 12வது முடிச்சுட்டு டிரைவர் வேலை மட்டும்தான் நான் பார்ப்பேன், இல்லை நான் அந்த வேலை மாத்திரம் பார்ப்பேன், ஒரு மெக்கானிக்கா போவேன், சின்னதா குறிக்கோள்களை ஃபிக்ஸ் பண்ணாத. பெருசா குறிக்கோள்களை ஃபிக்ஸ் பண்ணு. என்னடா ஒரே ஒரு வருஷம், என்னால என்ன ஜெயித்து காமிக்க முடியாதா? இந்த ஜெயித்து காட்டுவோம்ன்றது உன்னோட சப்ஜெக்ட் கிடையாது. நீ உன்னை ஜெயிச்சு காமிக்கணும், உன்னோட உடம்பை ஜெயிச்சு காமிக்கணும். சில சமயங்கள்ல நீ உட்காரணும்னு சொல்லிட்டு பாக்குறப்போ உனக்கு மூடே இருக்காது படிக்கிறதுக்கு. ஆனா மூடு இல்லைன்றதுக்காக நீ படிக்காம எழுந்தியனா, நீ உன்கிட்டயே தோத்து போயிட்ட. நான் சொல்றது நிஜமா இல்லையா? நீ உன்கிட்டயே தோத்து போயிட்ட. உன்னை நீ ஜெயிக்கிறது, ஜெயித்து காமிக்கிற அப்படின்னாலே அதுதான். ஸோ முதல் காரணம் லவ். அப்ப நான் என்ன பண்றது, என் லவ் நான் நிறுத்திட்டேமா, உனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நான் யாருமே கிடையாது. ஆனா ஊருகாவா ஊருகாவா வச்சுட்டு உன்னோட படிப்பு மெயின் கோர்ஸை மெயின் கோர்ஸா ஆக்குறது உன் பொறுப்பு. என்னோட வாழ்க்கை, என்னோட குடும்பம், என்னோட அப்பா அம்மா, எனக்கு பின்னாடி கரைஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த ரெண்டு உயிர், உனக்கு உங்க அப்பா அம்மா மேல கோபம் பெருசா தெரியலாம், எனக்கு ஷூ வாங்கி தரல, என்னை அந்த ஸ்கூல்ல சேர்க்கல, எனக்கு காசு கொடுக்கல, எனக்கு மொபைல் ஃபோன் கொடுக்கல, உனக்கு கோபம் பெருசா தெரியலாம். ஆனால் அந்த ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி தரத்துக்குள்ள, அந்த ஒரு ஷூ வாங்கி தரத்துக்குள்ள, அந்த ஒரு யூனிஃபார்ம் வாங்கி தரத்துக்குள்ள, உனக்கு ஃபீஸை கட்டி முடிக்கிறதுக்குள்ள அங்கே ரெண்டு உயிர் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. கொடிது கொடிது இளமையில் வறுமை, ஔவையார் சொன்னது, ஆனால் அது உண்மை கிடையாது. கொடிது கொடிது முதுமையில் வறுமை. நீ இளமையில் இருக்கிறப்போ உன்னை சுற்றி 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, உனக்கு தெரியாது. 4 வாட்டி சிரிச்சேனா உனக்கு பசியோட கொடுமை தெரியாது. உனக்கு பிடிக்கலன்னா டியூஷனை விட்டு நின்றுட முடியும், உனக்கு தெரியாது. எல்லாம் வேகம் வீரம். ஆனால் 40 வயசில் உனக்கு வேலை பிடிக்குதோ பிடிக்கலையோ, 50 வயசில் உன் கைகளில் வலி ஏறின பிறகு என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ வேலையை விட்டு நிற்க முடியாது. அந்த வேகாத வெயிலில் வேலை செஞ்சுதான் ஆகணும். முதுகு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட முடியாது, செஞ்சுதான் ஆகணும். எரிச்சல் பட்டோ செஞ்சுதான் ஆகணும். கொடிது கொடிது முதுமையில் வறுமை. ஒரு உறவு நீ இழந்துட்டியானா திருப்பி கொண்டு வர முடியும். 1 கோடி ரூபாய் பணம் நீ இழந்துட்டியானா திருப்பி கொண்டு வர முடியும். உடம்பு ஆரோக்கியம் இழந்துட்டியானா திருப்பி கொண்டு வர முடியும். இதோ இந்த நொடி, இதை திருப்பி கொண்டு வா. அடுத்த நொடி அதை முட்டாலே தெரிஞ்சுக்கோ. நீ போட்டது 11.11.11.11.10 கிடையாது, அடுத்த நொடிதானே தவிர கடந்து போன சமயம் வரவே வராது திரும்ப. இன்னைக்கு உனக்கு 17 வயசு, இன்னைக்கு உனக்கு 18 வயசு. நீ திரும்பி தலைக்கீழே நின்று தவம் பண்ணாலும் 15 வயசுக்கு போக முடியாது. உன்னோட 10th மார்க்கை மாற்ற முடியாது. இன்னும் எக்ஸாம்க்கு கரெக்டாக 5 மாதம் இருக்கு, கரெக்டாக 5 மாதம். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஒரு முடிவு உன் மனசில் எடுத்துக்கிற, இன்னிலேருந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் படிப்பேன், எனக்கு மூடு இருக்கோ இல்லையோ நான் படிப்பேன், எனக்கு எழுந்துக்கணும்னு தோணுதா என்ன நானே ஜெயிச்சுட்டு நான் உட்காருவேன். ஒரு 5 நிமிஷம் என் மூளை நீ எழுந்துக்கோன்னு சொன்ன பிறகு ஒரு 10 நிமிஷம் நான் படிச்சுட்டு எழுந்துப்பேன். உன்னை நீ ஜெயிக்கிறதுக்கு பழக ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ. ஏன் முதல் 21 நாள் கஷ்டமாக இருக்கும், பிடிக்காது, டிவி மேலே கவனம் போகும், படிக்கிறதுக்கு போகும், படிக்கிறதுக்கு போகிறதுக்காக போகும், கிரிக்கெட்டுக்கு போகும். ஆனால் 21 நாள் மூளை ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, 21 நாள் எந்த ஒரு மனிதன் ஒரு புது பழக்கத்தை தொடங்குறானோ அந்த 21 நாள் கஷ்டமாக இருக்கும். அந்த 21 நாளுக்கு அப்புறமா எதை அவன் 21 நாள் பண்ணானோ அது வாழ்நாள் முழுசுக்குமே ஒரு புது பழக்கமாக மாறிடுமா. மூளை அதை செய்யறதுக்கு நேச்சுரலாக பழகுமா. பகல் கனவு, உனக்கு பகல் கனவு விரோதி கிடையாது, உனக்கு பகல் கனவு ஃப்ரெண்டு. பகல் கனவுல இருக்கிற சுகம், அதுக்காக தானே நீ பகல் கனவை காண்ற. அதே பகல் கனவையே உன்னோட ஸ்டடீஸ்ல இன்வால்வ் பண்ண முடியும் தெரியுமா? ஹவ் மெனி ஆஃப் யூ ஃபீல் எனக்கு பகல் கனவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, கை தூக்குங்க பார்க்கலாம். ஏன் உண்மையை பேச போறீங்க? நாங்கள்லாம் யாரு?
பேதி புரிஞ்சுதா? லைஃப் லாங் பேதி புரிஞ்சுதா? அது வேண்டான்றது புரிஞ்சுதா? நேரம்ன்றது முக்கியம்ன்றது புரிஞ்சுதா? அந்த நேரத்தை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது நான் கட்டுப்படுத்தணும். நேரம் என்ன கட்டுப்படுத்தக்கூடாது, நான் நேரத்தை. அந்த 2 மணி நேரம் என் மைண்டு சொல்லும், அதோ அஜித் தலை படம் அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்லும், அதை தட்டி டேய் உனக்கு இது தேவையா, போயிட்டு ஒழுங்காக உட்காந்துன்னு படி கப்பு சுப்புன்னு, காதில் பஞ்ச வச்சுப்பியோ இல்லை உங்கள் அம்மா கிட்ட சொல்லி டிவியை நிறுத்துவியோ இல்லை தூக்கி போடுவியோ, இதெல்லாம் ஸ்டெப் எடுக்க வேண்டியது நீ. பண்ணுவீங்களா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு? ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம்? 3 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம். இன்னிலிருந்து யாரும் சொல்லாமையே நானே சுவாரஸ்யம் எடுத்து. அப்போ என்ன பண்ணும், நீ படிக்கணுன்றப்ப தான் உன் மைண்டு வந்து தேஞ்சு போன ரெக்கார்டர் மாதிரி ஆரம்பிக்கும். உனக்கு தான் மேக்ஸ் வரவே வராது. இந்த இங்கிலீஷை எவன் கண்டுபிடிச்சான்? இதுதான் கஷ்டம். தேஞ்சு போன ரெக்கார்டர் மாதிரி சில பொய்களை சொல்ல ஆரம்பிக்கும். அதை நீ யோசிச்சு 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 பழகினதுனால அதுவே யோசிக்குது. அது சொல்கிறத சீரியஸாக எடுத்துக்காத. அது உன்கிட்ட உனக்கு மேக்ஸே வராது அப்படின்றப்போ உன் மூளையை மாற்றி இயக்கு. அந்த மேக்ஸே வராதுன்றத டொனால்ட் டக் சொன்னால் எந்த குரலில் சொல்லும்? அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோ. அதை நீ சீரியஸாக எடுத்துப்பியா? எடுத்துப்பியா? உன் குரலில் நீ அதை கேட்டியானா சீரியஸாக எடுத்துகிட்டு ஆமாம்மா எனக்கு மேக்ஸ் வராதுன்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு டொனால்ட் டக் உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஐயோ நீ தண்டம் உனக்கு ஒன்றுமே வராதுன்ற அந்த குரலில் சொல்லிச்சனா உன்னால் அதை நினச்சி கஷ்டப்பட முடியுமா, இல்லை அதை சொல்ல கேட்டு நடக்க தான் முடியுமா? அப்போ அதை தலையில் தட்டிட்டு நீ பாட்டு உன் வேலையை பார்க்க முடியும். 2வது பகல் கனவுகள். இந்த பகல் கனவுகளில் லயிக்கிறப்போ சுகமாக இருக்கும். ஏன்னா முன்னாடி கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் இருக்குது, அதை பேலன்ஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். அப்போது அப்படியே மனசு கதை கட்டும். நான் மாத்திரம் அமெரிக்காவில் இருந்தேன்னா, அங்கே தோனியை நான் மீட் பண்ணேன்னா, அப்போ அவர் என்கிட்ட சடனாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டார்னா, அப்படியே பகல் கனவு போயிட்டே இருக்கும். அது சுகமாக இருக்குது, கெமிஸ்ட்ரி அடைச்ச அப்படின் இருக்கு. அப்போ நீ என்ன பண்ணணும்னா, உன்னோட வீக் பாயிண்ட்டே உன்னோட ஸ்ட்ராங் பாயிண்ட்டை கன்வெர்ட் பண்ணு. எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்? அந்த கெமிஸ்ட்ரியோட 10 ஃபஸ்ட்டு பீரியாடிக் எலிமெண்ட்ஸ் என்னென்ன எலிமெண்ட்ஸ்ன்றது தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹைட்ரஜன், ஹீலியம்னு ஆரம்பிக்குதா, லித்தியம்னு ஆரம்பிக்குதா? அது கடியாக தான் இருக்குது, ஆனால் அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகல் கனவாக மாற்று. இங்கே பொள்ளாச்சியில் ஸ்டேடியம் இருக்கா பொள்ளாச்சியில்? சரி, சென்னை ஸ்டேடியமே எடுத்துக்கிறேன். அங்கே ஐபிஎல் மேட்ச் நடக்குது. அது மேலே ஒரு பலூனில் ஹைட்ரஜனை ஏற்றுறாங்க, ஹைட்ரஜன் கேஸை ஏற்றுறாங்க. அந்த பலூன் அப்படியே அந்த ஸ்டேடியம் மேலே பறந்து போயிட்டுருக்கு. பலூன் தெரியுதா? அந்த பலூன் மேலே ஹெச்னு எழுதியிருக்கா, ஹைட்ரஜன். அது பக்கத்தில் வந்து ஒரு ஈ உட்காந்துக்குது. ஹெச்ஓ ஈ சேர்ந்தா என்னது? ஹீலியம். அந்த ஹீலியம் அழகாக அப்படியே பார்த்துட்டே, அந்த பலூன் அந்த மேட்சை பார்த்துட்டே இருக்கிறப்போ நம்ம பிரெட் லீ தலைவர் அப்படியே பவுலிங் வராரு. லீ என்னது? லித்தியம். அவர் அடிக்கிற பால் அப்படியே பலூன் மேலே பட்டு கேஸ் வெடிஞ்சு ஹைட்ரஜன் போயிடுது. பலூனில் இப்போ என்ன இருக்கு? பலூன் போயிட்டு பி பி என்னது? போரான். போரான் பக்கத்தில் என்ன உட்காந்துட்ருக்கு? அது அடுத்தது என்னது? பெரிலியம். ஈக்கு எவ்வளோ நேரம் தான் இந்த பி பக்கத்தில் உட்காந்துட்டுருக்குதுன்னு போர் அடிச்சுட்டு அது அப்படியே பறந்து போகுது. பறந்து போயிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஃபோனை எடுக்குது. என்ன மொபைல் ஃபோன்? மொபைல் ஃபோன் மேலே என்ன எழுதியிருக்கு? கார்பன்னு எழுதியிருக்கு. கார்பன் மொபைல் ஃபோன் தெரியும்ல? அப்போடு பார்த்து அது என்ன சொல்லுதுன்னா, அந்த மொபைல் ஃபோனு நோ பேலன்ஸ்ன்னு சொல்லுது. என்ஓ என்னது? நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். கோவத்தில் போட்டு உடச்சதே பாரு, இது துக்கு நூறாக ஆகி ஃப்ரிஸ்பி மாதிரி பறந்தது. எஃப்ன்றது என்னது? ஃப்ளோரின். பறந்த ஃப்ரிஸ்பி போயிட்டு அங்கேருந்த நியான் லேம்பை உடச்சிடுச்சு. எஸ், நியான் லேம்பை உடச்சிடுச்சு. இது ஒரு கதை, இது ஒரு பகல் கனவு. நீ கனெக்ஷன் கொடுத்து நீ படிக்கிற படிப்பையே ட்ரையாக இருக்கிற படிப்பை இன்ட்ரெஸ்டிங்காக நீ மாற்றி படிக்கிறப்போ, இப்போ இந்த கெமிஸ்ட்ரி லெசன் உனக்கு டஃப்பாக இருந்தது. நீ ஒரு மூவி டைரக்டர், உன்னோட படத்தை நீ மூவியாக ஆக்க இன்ட்ரெஸ்டிங்காக கனெக்ஷன் கூட அதை பார்த்து சிரிய, கெமிஸ்ட்ரியை பார்த்து சிரிய. அப்புறம் எப்படி கெமிஸ்ட்ரி வராமல் போகுதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ
involve your mind, involve your daydreaming into making interesting movies about your subject. So love purinjuda, daydreams purinjuda, ooruga purinjuda, adu romba nalla purinjuda. So with that, last kadaisiya kaalaila seekram elundukiradhu ethana perukku kashtam, kaiyila kai thookunga paakalam, kaiye keela podu. ஏன் உனக்கு சீக்கிரம் எழுந்துக்கிறது கஷ்டம்? ஏன் கஷ்டம்? ஏன் கஷ்டம்? நீ நினைச்சிட்டு இருக்கற எனக்கு எப்பத்துல இருந்தோ எனக்கு அது ஒண்ணுதாங்க பிரச்சனை. சோம்பேறிங்க நானு. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் சீக்கிரமா எழுந்துக்கிறதுக்கு மட்டும் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் அப்படிதான் அப்படினு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்லுவோம். ஆனா உண்மை என்னன்னா ஏன் உனக்கு எழுந்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா இதுவரைக்கும் நீ எழுந்துக்காத காரணம் கிடையாது. நீ எழுந்துக்காததுக்கு காரணம் உன்னோட எதிர்காலம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஸ்கூல்ல சொல்றாங்க, கண்ணா அடுத்த செவ்வாய்க்கிழமை நம்ம எல்லாருமே எக்ஸ்கர்ஷன் போறோம் சென்னைக்கு, எல்லாரும் 4 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்துருங்கன்றாங்க. உனக்கு எழுந்துக்கிறதுக்கு அன்னைக்கு கஷ்டமா இருக்கும். 3 மணிக்கு அலாரத்தை வச்சுட்டு எழுந்துச்சா ஆயிச்சா ஆயிச்சா 3:30 மணிக்கெல்லாம் நீ எழுந்து அந்த ஹீட்டர் போட்டிருக்கோ இல்லையோ அந்த குளிர் தண்ணியில குளிச்சுட்டு கரெக்டா இல்லையா அந்த அரை இருட்டுல ஸ்டைல் பண்ணிக்கிட்டு மைய வச்சுக்கிட்டு 4 மணிக்கெல்லாம் ஸ்கூல்ல வந்து நிப்ப. அவ்வளோ நாள் உனக்கு எழுந்துக்கிறதுக்கு கஷ்டமா இருந்த உனக்கு அன்னைக்கு ஏன் கஷ்டமா இல்லை? ஏன்னா உன் மனசுல உன்னோட எதிர்காலத்தை பத்தி நீ செதுக்கின படங்கள் எப்படி இருக்குன்னா, நாங்கள் பஸ்ஸில் போவோம், பாட்டு பாடுவாங்க, நாங்கள் டான்ஸ் ஆடுவோம், நான் இப்படி பார்ப்பேன், அவ என்ன அப்படி பார்ப்பா. உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பஸ்ஸில் பஞ்சர் ஆயிருக்கலாம். ஆனால் நீ அந்த பஞ்சரை பற்றி யோசிச்சியா? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எக்ஸைட்மெண்ட் மட்டும்தான். அந்த எக்ஸைட்மெண்ட்டு நீ உன்னோட எதிர்காலத்தை பற்றி செதுக்கின அந்த படங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உன்னை படுக்க விடலை, எழுந்துக்குச்சு, சுண்டி இழுத்துச்சு. ஆனால் இன்னைக்கு அதே எதிர்காலத்தில் வர எக்ஸாமை பற்றி நீ நினைக்கிறது என்னன்னா, நான் போச்சு, எங்கள் மிஸ் என்னை குட்ட போகிறாங்க, எனக்கு ஏறாது, இப்படி தான் நான் உட்காந்துட்டு இருக்க போகிறேன், நான்லாம் படிப்பே இல்லை. அதே எதிர்காலத்தை பற்றி பஸ்ஸு பஞ்சர் பற்றி நீ யோசிக்கலை, ஜாலியாக மாத்திரம்தான் யோசித்தேன். அதே மாதிரியே எதிர்காலத்தை பற்றி நினைக்கிறப்போ, போர்டு எக்ஸாம்ஸை பற்றி நினைக்கிறப்போ, டுவெல்த்தை பற்றி நினைக்கிறப்போ நெகட்டிவான படங்களை பார்க்காத, உன்னால் எதுவும் முடியாதுன்னு பார்க்காத. நீ எவ்வளோ பெரிய ஹீரோவா விஸ்வரூபம் எடுத்து படிக்க போகிறன்றத பாரு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மச்சான் திருந்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறத பாரு. உன் ஜியாகிரஃபி டீச்சர், ஜியாகிரஃபின்னு பாருங்க, உங்கள் சயின்ஸ் டீச்சர் வந்து இந்த வருஷம் இந்த கிளாஸில் நான் இதுவரைக்கும் எதிர்பாராத ஒரு பையன் டாப் மார்க் வாங்கிட்டான், கண்ணா உன்னை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறத பாரு. ஆட்டோமேட்டிக்காக படிப்பு எழுந்துக்கும்.